ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதித்தொகையானது இரட்டிப்பாக்கி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மத்திய அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கவும் உற்பத்தியை பெருக்கவும் பல்வேறு விதமான கடன்களையும் சலுகைகளையும் மானியங்களையும் வழங்கி வருகிறது. அந்த வகையில் பிஎம் கிசான் நிதி திட்டம் என்பது விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 12 தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் 13வது தவணையை பெற இகேஒய்சி அப்டேட் பண்ணுறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனை பண்ணணுங்களுக்கு மட்டும்தான் இந்த 13th பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் வீட்டிலேருந்து உங்களோட ஆன்லைன் வழியாக கூட பண்ணிக்கலாம், அல்லது நியர்பையில் இருக்கிற சிஎஸ்சி சென்டர் அல்லது உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் எங்கே வேணாலும் போய் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தவணையை உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை விவசாயிகளிடமிருந்து நீண்ட காலமாக வைக்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த தொகையை 6000லிருந்து 12000ஆகவோ அல்லது 8000ஆகவோ வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் பரிசீலித்து வராங்க. அதற்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா மிக விரைவில், அதாவது கூடிய சீக்கிரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி 5 மாநில தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்க என எதிர்பார்த்திருந்த நிலையில் தேர்தல் நேரத்தில் அறிவித்தா அது வந்து தேர்தலுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க அப்படிங்கிறக்காக போன வருஷம் அறிவிக்கல, பட் இந்த வருஷம் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.